தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி August 22 அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை அடுத்த பனையரில் உள்ள இல்லத்தில் கட்சி கொடியை விஜய் அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். அப்பளவில் அதாவது வந்து September 22 விக்கிரவாண்டியில் வந்து விஜயின் வந்து அந்த முதல் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த சூழலில் அதற்கு முன்னதாக கட்சி தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொண்டர்கள் வந்து கட்சி கொடியுடன் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகிற 22 கட்சி கொடியை சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் அதன் தலைவர் வந்து விஜய் அறிமுகப்படுத்துகிறார். இந்த சூழலில் அந்த கொடியில் வந்து மூவர்ணம் கொண்டதாக உள்ளது. மேலும் வந்து வாகை மலர் அதில் வந்து நடுவில் பொறிக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் தலைவர்கள் பொறித்த கொடிகள் தான் அதிகமாக இருந்த சூழலில் தற்பொழுது ஒரு மலருடன் புதிய கொடி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த கொடி திருப்பூரில் தயாரிக்கப்படுகிறது. எனவே வந்து அந்த கொடி சென்னையில் ஏற்றப்பட்ட உடனே தமிழகத்தில் உள்ள விஜயின் அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கட்சி அலுவலகங்களில் வந்து அந்த புதிய கொடியை ஏற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வந்து முதன் முதலாக ஒரு கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் மாநாடு நடைபெற உள்ளதால் இந்த கொடியை வந்து லட்சக்கணக்கில் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலவேல், நன்றி. கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.